பெருமானார் இன்று 1823 ஆண்டு அக்டோபர் திங்கள் 5 நாள் பிறந்தார். பெருமானாருடைய பிறந்தநாள் நமக்கு ஒரு நல்ல நாள், ஒரு அற்புதமான மகான். அவரை வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டம் அவர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிறந்தது, நம்மளுடைய துரதிர்ஷ்டம் அவரை நம்ம இன்னும் அங்கீகரிக்காமல் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மகான். அதனால் அவருடைய ஒரு சில கருத்துக்களாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி என்ன தேவையோ, இன்றைக்கி என்ன சமுதாயத்துக்கு தேவையோ, அவருக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். எல்லாருமே ரொம்ப சிறந்தவர்கள் தான். ஆனால் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு அதான் எனக்கு ரொம்ப பாதித்தது என்ன, இன்றைக்கி அவருடைய கருணையினால் அந்த கொள்கையை சரியாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலாக இருந்தவர் வள்ளல் பெருமானார் தான். அதாவது தயவு தான் கடவுள் வழிபாடு என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லாத ஒரு மகான். நீங்கள் வேணால் சிந்திச்சு பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள், ரிசர்ச்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கடவுள் வழிபாட்டில் இது இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், தயவை விட இன்னும் எவ்வளவோ பெஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஆராய்ச்சியில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் குறைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வழிமுறை. எவ்வளவோ தவறு செய்து இதை பண்ணேன் இல்லையா, எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கேன், ஒரு பஜன் பண்ணேன், ஒரு அவன் நாமத்தை சொல்ல, வீட்டில் கொஞ்சம் பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லி முதல் கொஞ்சம் உள்ளே வர வைப்பாங்க. இப்போ ஒரு பெண் முதல் முறையாக சமைக்க கற்றுக்கிறா அப்படின்னா, அவள் ஒரு சுடுதண்ணி கரெக்டாக போட்டு கொடுத்தா விட நீங்கள் சந்தோஷப்பட்டுருவீங்க. ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் சுடுதண்ணியாக போட்டு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா? ஒரு ரசம் நல்லா வச்சிடுறா, ஆ நல்லா வச்சிருக்கடா ரசம் ஆரம்பத்தில், அது ஓகே. கடைசி வரைக்கும் 70 ஆயானா கூட அவள் ரசம் வச்சு நல்லா தான் கொடுக்குறா, மற்றலாம் தெரியல என்னத்த சமையல் அப்படி சொல்கிறோமா இல்லையா? ஆரம்ப நிலை வேறு. அதுபோல் கடவுளில் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு ஆரம்பத்தில் வரவழைக்கிறது தான் இந்த உபாயம். ஆ இது பண்ணுப்பா, இவ ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், ஆனால் வறந்துடும். ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நமக்குள்ளே ஒரு உணர்வு வருது இல்லையா, அப்போ வந்த பிறகு நம்ம எது அப்படின்னு அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும்பொழுது தான், நீ அடைந்த அந்த ஞானத்தை நீ சமுதாயத்தில் காட்டணும், நீ ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த உண்மை புரியல, இதை ஏற்றுக்க முடியல, இது எனக்கு இன்ன வரைக்கும் புரியல, இது என்னமோ தெரியல, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் மீண்டும் பிறவி தான் இறைவன் மீண்டும் அனுப்புவார். இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, இனி எனக்கு பிறவி வேண்டேன், எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அதெல்லாம் கேட்டிருக்கோமா படிச்சிருக்கோமான்னு தெரியல. நம்ம எல்லாருமே சிவபுராணம் படிக்கிறோம், அதில் மாணிக்க வாசகர் புலம்புறாரு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே, நான் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப இழைச்சி போச்சுப்பா, சீக்கிரம் என்ன நீ வந்து உன்னோட இணைச்சிக்க கூடாதா, இந்த ஒரு உணர்வு வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த பிறவி சூப்பர் தான். எனக்கு இந்த பிறவி ரொம்ப என்ன இது அப்படின்னு ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நிமிடம் நமக்கு தோணணும். என்ன நான் பிறந்தேன் வளர்ந்தேன் சாப்பிட்றேன், டெய்லி காய்கறி வாங்குறேன், நாளைக்கு என்ன சமையல்னு யோசிக்கிறேன், வீடு துடைக்கிறேன், வாசல் பெருக்கிறேன், கோலம் போடுறேன், அப்படி பண்ணுறேன், திரும்ப சாயந்தரம் வருது, திரும்ப இப்படியே நடக்குது, திரும்ப பிள்ளைங்க இது என்ன தான் ஓடுறேன், நான் எங்கே நோக்கி ஓடுறேன், இது எங்கே நோக்கி என் பயணம் போகுது, அப்புறம் என்ன நோக்கினா அப்படி செத்து போவோம் மண்ணில் வச்சுருவாங்க. அப்போ இதுக்கு நான் பிறந்ததுக்கு இவ்வளோ எங்கள் அம்மா என்னை 10 வயிற்றுக்குள்ளே வச்சு பட்ட கஷ்டமே பெரிய கஷ்டம், அவளுக்கு நான் கொடுத்தேன். இது எனக்கு தோன்றது, அப்படியே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எந்த குழந்தை நான் எந்த கஷ்டமும் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அவள் 10 அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க வயிற்றுக்குள்ளேயே, பிறக்கிற அந்த ஒரு சில மணி நேரங்கள் வந்து அவள் நரக வேதனையை அனுபவிப்பாங்க. அந்த குழந்தை ஒரு ரெண்டு உயிர் வேற வேறையாக மாறணுன்றது சாதாரணம் கிடையாது. அதுலேருந்து அந்த வெளியே ஜனிக்கிற அந்த பிறக்கிற நேரம் அவ்வளவு அம்மாவுக்கு கஷ்டம் கொடுப்போம். எதுக்கு அவ்வளவு ஒரு ஆத்மாக்கு கஷ்டம் கொடுத்துட்டு நம்ம பிறந்தோன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய பெரிய விஷயமே நம்மளுடைய மலை ஜலத்தை இன்னொருத்தவங்க எடுத்தாங்க. இது சாதாரணமாக எடுத்திங்கன்னா சாதாரணம், இது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்மளுடைய மலை ஜலமே நமக்கு பிடிக்காது, ஆனால் அந்த பாப்பாவுடைய மலை ஜலத்தை அவள் எதுவுமே பார்க்காம அசூயை பார்க்காம அந்த பாப்பாவுக்கு எல்லாம் செய்வாங்க. அது நைட்டில் தூங்காது. இதெல்லாம் நம்ம பண்ணதை தான் நான் சொல்கிறேன், நம்ம அம்மாவாக இருந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். அப்போ இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்ப்பாங்க, ஈயரும்பு அண்டாமல் வளர்ப்பாங்க. ஒரு ஃப்ரீயாக தூங்க முடியாது, ஃப்ரீயாக போக முடியாது, ஃப்ரீயாக படுக்க முடியாது, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இவ்வளவெல்லாம் கஷ்டம் கொடுப்போம், அதை விட பெருசு அவளுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பான். அப்படி புழிஞ்சு எடுத்து குடித்தோம்,
எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த பூமியில் அவதரித்தேன், இப்படியே தின்னு தூங்கிக்கிட்டு அடுத்தவர்களை குறை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிறக்க தேவையில்லை, யாருக்காவது கொஞ்சம் உள்ளே போதா, இல்லை ஒன்றுமே இல்லை அப்படியே இருக்கா. ரொம்ப பெரிய விஷயம் இது. இதெல்லாம் இதுதான் வந்து விசாரம்னு சொல்வார் பெருமானார். விசாரம் பண்ணு, எதுவுமே இல்லைன்னா இது எப்படின்னாங்க, இப்போ நம்ம இப்படியே போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே ஓடிட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் நின்று நான் ஏன் பிறந்தேன், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு பிறகுறதுக்கு நான் எதுக்குன்னு சொன்னால் நம்ம பாதம் மாறிடும், அந்த ஸ்பார்க்கில் பாதம் மாறிடும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படியே இருந்துட்டு இப்படியே செத்து போயிடுவோம். அப்போ நான் இவ்வளவெல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்படி பிறக்கிறதுக்கு, நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழறதுக்கு பிறந்தேன், இல்லை நான் ஓகே அதை விட அதாவது ரஜோகுணம் தமோ குணம் தாமச குணம் சாரி சத்துவ குணம்னுவாங்க, ரஜோ தமோ சத்துவம். ரஜோ அப்படின்னா யார் அப்படின்னா மூணு குணம் தான் இருக்குது, அதில் 38,000 குணத்தை நம்ம விவரித்து வச்சுருக்கோம், ஆனால் இருக்கிறது மூணு குணத்தவர்கள் தான். ரஜோ அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக சம்பாதிக்கணும் ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் ஓடுறாங்க இல்லையா, ஓகே பரவாயில்ல, இந்த நாட்டை பிடிக்கணும், அந்த வீடு கட்டணும், இந்த ஆஃபீஸ் துவங்கணும், இத்தனை பேரை நான் வேலைக்கு வைக்கணும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கணும், பார் ஒரு நாள் நான் சம்பாரித்து முன்னேறி காமிக்கிறேன் பார் அப்படின்றாங்க இல்லையா, அது ரஜோ குணம். ஓகே அது தப்புன்னு சொல்ல முடியாது, மனுஷனாக பிறந்த ஏதாவது பண்ணணும் சரி ஓகே. அடுத்தது தமோ குணம், எதுவும் பண்ணாது பாட்டு இருக்கும், அதை தூண்டி விண்ணனாலே ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கணும். இந்த குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கவங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கவங்க, எப்போ பார் சாப்பிட பற்றியே நினைக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த படிக்கணுமா கையெழுந்துக்கணுமா, இது சில பேர் பல்லே வளர்க்கணுமான்னு கேட்பாங்க, அவங்க பல்லு வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவர்களுடைய வேலையை செஞ்சுக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. இது ஓவர் ஐப்பரு, இது ஓவராக இப்படி இருக்கும், இந்த ரெண்டும் இல்லாமல் ஒன்று இருக்கும், என்ன சம்பாதிக்கும் என்ன வேணாலும் போகும், அதில் ஒரு நிதானம் இருக்கும், ஓவராக எக்ஸைட்மெண்ட் இப்படியே பண்ணி ஆகணும்னு உடம்பை கெடுத்துக்கிட்டு சீக்கிரமே போய் சேர்ந்துடுறது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அந்த சத்துவ குணம்ன்றது எல்லாவற்றிலும், ஒரு படிப்பில் ஒரு நிதானம், பேச்சில் ஒரு நிதானம், சம்பாதிக்கிறதுல கூட சம்பாதிப்பாங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்காதவங்களாம் எவ்வளோ பேர் சம்பாதிச்சு சமுதாயத்துக்கு அதை எப்படி கொடுக்கணும், அதில் ஒரு நிதானம், அதில் ஒரு நேர்மை, அதில் ஒரு நீதி, இப்படி இருப்பாங்க. இந்த மூன்று குணங்கள் தான் நம்மளது. அப்போ இந்த சத்துவ குணம் என்பது அவ்வளோ ஒரு முக்கியம். இந்த சத்துவ குணம் வரணும்னா வந்தால் தான் இதை சிந்திக்க முடியும். இந்த ரஜோ குணத்தில் அதை நான் சொல்ல வந்தேன், நீங்கள் நின்று சிந்திக்கணும் அப்படின்னா ஓவராக சம்பாதிக்கணும்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா டைம் இல்லை. நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, டைம் இல்லை, ஏன் ஓடுற தெரியாது, அவர் ஓடிட்டே தான் இருப்பார், டைம் இல்லைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. இவங்க ரஜோ, இந்த தாமச குணம் டைம் நிறைய இருக்கும், அதுக்கு வர்றதுக்கெல்லாம் முடியாது, அதெல்லாம் உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க போய் உட்காருவாங்க அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சத்துவ குணம் வந்தால் தான் சிந்திக்க இப்படி வந்து உட்காரும். அதனால் நம்மளாம் சத்துவ குணம் தான், ஆனால் அந்த சத்துவ குணம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படியே வரணும். நான் வந்துட்டேனே அப்படின்னா பத்தாது, நான் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டேனே வந்தால் மட்டும் போதுமா, ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிச்சுக்காம நான் ஸ்கூலுக்கு வந்ததே போதும் அப்படின்னா எப்படி, அப்படி அந்த நிதானித்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு தான் இந்த நாள் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். அந்த ஒரு சிந்தனை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பத்தாது. இன்றைக்கி நீங்கள் வந்து கொரோனா என்பது மிகப்பெரிய ஒரு பாடம் நடத்திட்டு போயிருக்குன்னு மீண்டும் மீண்டும் அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா. இறைவன் வந்து என்ன பண்ணார், அப்படி தூக்கி போட்டார், இந்தா இதுக்கு பதில் சொல்கிறா அப்படின்னாரு. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அணுவிடே சிறியது. அணு ஆயுதெல்லாம் தயாரிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்த இந்த உலகம் ஸ்தம்பிச்சு போச்சு. அது எவ்வளோ பெரிய வல்லரசு நாடுகள் கூட என்ன ஆச்சு அப்படின்னா இறைவன் ஒன்றும் பண்ணலை. ரொம்ப ஆடுறீங்க நீங்கள், இந்த குட்டியாக அணுவை விட சிறிய அந்த கொரோனாவை தூக்கி போட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கடா நீங்கள்னார். எவ்வளவு சிந்தனையை தூண்டியது. ராமாயணத்தில் ஒரு கதை வரும், எனக்கு அதெல்லாம் தோணுச்சு, அப்படியே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், ஏன்னா 6 மாத காலம் கழித்து சந்திக்கிறேன் இல்லையா. இந்த ராமாயணத்தில் இவங்க ராமரும் சீதையும் வனவாசம் இருப்பாங்க, லக்ஷ்மணனும் கூட இருப்பார்.
அப்போ ஜெயந்தன் அப்படின்ற ஒரு கந்தர்வன் வந்து என்ன பண்ணுவான், சீதாதேவின் மீது மையல் கொண்டு அந்த அம்மா இடத்துல வந்து முறை தவறி நடந்துக்க வருவான். அப்போ ராமர் என்ன பண்ணுவார், அந்த நேரத்தில் ஆயுதம் இருக்காது, நிராயுத பாணியாக இருப்பார். ராமர் தடுக்க வருவார், நீ என்னை தடுப்பியா, ஏன்னா அவன் கந்தர்வன், இவர் மனிதன், என்ன தான் கடவுளாக இருந்தாலும் இவர் மனித தோட்டத்தில் இப்போ இருக்கார். அவனுக்கு அது புரியாமல் ராமரை இழிவாக பேசுவான், அவங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே, நீ என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் அந்த எகத்தாளமாக சிரிப்பான். இப்போ ராமர் என்ன பண்ணுவார், சின்ன ஒரு குச்சி இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன குச்சி, இந்த இவ்வளோதான் இருக்கும், ஒரு நகத்தை பிச்சு எரிஞ்சால் எவ்வளோ இருக்குமோ அந்த குச்சி எடுத்து என்ன பண்ணுவார், இப்படி இப்படி பார்ப்பார், அவர் கண்களில் இப்படி பார்த்து இப்படி பண்ணுவார், பண்ணிட்டு அதை தூக்கி அவன் மீது அடிப்பார். அது அப்படி பெரிய குச்சியாக ஒன்று இப்படி 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 இப்படின்னு அது மாறி அவ்வளோ பெரிய கொம்பு சைஸில் மாறி அவனை துரத்தும். என்ன அவன் போனாலும் அவன் அதை தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் மீண்டும் ராமருடைய கால்களிலே வந்து விழுந்துருவான். விழுந்தவொடனே அது திரும்ப ராமர்கிட்ட வந்து நிற்கும். அதை பார்க்கும்போது தோணுச்சு, இறைவனுக்கு ஒரு சின்ன துரும்பு போட்டால் கூட நம்ம பதில் சொல்ல முடியாது போல இருக்கே, நம்ம ஒன்றுமே கிடையாது இல்லையா, அவனுடைய ஒரு சிறிய கிருமிக்கு நம்ம பதில் சொல்லும், எவ்வளவு மனிதன் எவ்வளவு தான் உயர்ந்து விட்டதாக தான் சாதிச்சு விட்டதாக என்னென்னமோ சொல்கிறான், விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டேன், மருத்துவத்தில் வளர்ந்துட்டேன், நான் வந்து சேட்டலைட்டில் வளர்ந்துட்டேன், நான் அங்கே ராக்கெட்டை அனுப்பிச்சிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னா இன்னும் ஒரு உயிரை வந்து போக நிறுத்த முடியாமல் அவன் பண்ணுற வரைக்கும் விஞ்ஞானம் தோல்வி தான். எவ்வளவு பெரிய பாடகர் இப்போ இல்லை இல்லை நம்ம கூட, அவருடைய உயிர் எங்கே போச்சுன்னே தெரியல, நம்ம விஞ்ஞானம் தோற்று போச்சே, காப்பாற்ற முடியலையே, எவ்வளவு சாதனையாளர், எவ்வளவு ஒரு கருணை அவர். அவரை பற்றி இப்போ சொல்லும்போது இதாயா மனுஷன், இவ்வளோதான், இந்த ஞாபகங்களை இந்த அனுபவங்களை விட்டுட்டு போனார் பாருங்க, அது கூட ஓகே தான். ஆனால் அதை கடந்து வள்ளல் பெருமானாருடைய பிறந்த நாள் பாருங்க, எத்தனை பேருடைய, அதாவது நம்ம ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க, நமக்கு எனக்கு தோன்றது ஒருத்தருக்கு இன்பம் கொடுக்குறோமோ இல்லையோ, முதல்ல துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், அவங்க துன்பத்துலேருந்து விடுதலை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது ஞானத்தால் மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா, ஒருத்தருக்கு நான் இன்பம் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், இதெல்லாம் துணி கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், அதாவது ஃபஸ்ட்டு பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது துன்பத்திலேருந்து விடுதலை, நல்ல ஒரு பலவிதமான விருந்து வச்சு சாப்பாடு போடுறோம் அது இன்பம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க வீட்டில் நல்லா தான் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரலை, அப்படி வந்தபொழுது எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுக்குறோம் இல்லையா, அது துன்பத்திலிருந்து விடுதலை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்கு, அவங்க பசியோடு நம்ம வீட்டுக்கு வரல, அது அவர்களுக்கு நான் இன்பம் கொடுக்கிறேன், அது ரொம்ப நல்ல பழக்கம்தான். ஆனால் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, நான் துன்பம் கொடுக்காமல் இருக்குது, ஆனால் அதை விட சிறந்தது என்ன தெரியுங்களா, அவரவருடைய துன்பத்திலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன். ஒருவருக்கு இன்பம் கொடுப்பதை விட நான் துன்பம் கொடுக்காமல் இருப்பது சிறந்தது. ஒருவருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதை விட ஒருவருடைய துன்பத்திலிருந்து நான் விடுதலை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை விட ஆனந்தம், அதை விட ஒரு வழிபாடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, வேறு என்னங்க உங்களுக்கு வேணும். நமக்கு அந்த வலிமை இருந்தால் சிந்தி, இங்கே குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க, ஒருத்தருடைய கஷ்டத்திலிருந்து ஒரு கஷ்டமாக இருக்குது, இப்போ உங்களுக்கு ஒரு முள்ளு குத்திக்கிச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு முள்ளு குத்திக்கிச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நடக்கவே முடியல, அப்போ வந்து ஒருத்தர் முள்ளை உங்ககிட்டருந்து எடுத்துடுறாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, உங்கள் கண் ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது, வலிக்குது, அழுதுகிட்டே இருக்கீங்க, அப்போ ஒருவர் வந்து உங்கள் கண்ணிலேருந்து உங்கள் அம்மா வந்து அப்படி கண்ணிலேருந்து அந்த தண்ணி ஊற்றி எடுக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, இருக்கும் இல்லையா. அப்போ துன்பத்திலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்கறது தான் இந்த உலகத்திலே பெரிய விஷயம். உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, ரொம்ப பிடிச்ச வரி. உலகத்தில் இந்த உயிர்கள் நிறைய துன்பம் பட்டுட்ருக்கு, இறைவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறாராம், ராமலிங்கனி ஒன்றும் இல்லை, அவர் ஒரு போதனை தான் இறைவன் கொடுக்குறாராம், ராமலிங்கம் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய உயிர்கள் துன்பப்பட்டுட்ருக்கு, நீ என்ன பண்ணு, அந்த துன்பமெல்லாம் நீ போய் அங்கே நீயே போ, அவங்க உன்னை வந்து கேட்கணும்னு நினைக்காத, உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து எனக்கு துன்பம்னு சொல்லணும்னு நினைக்காத, அதை உனக்கு தெரியும் பொழுதே நீ அங்கே போயிடு. உலகினில் உயிர் ஊறும் துன்பம் எல்லாம் விலக நீ அடைந்து, நீ அங்கே போ, ஒருத்தர் வந்து கேட்கணும்னு நினைக்காத, நீ அடைந்து விளக்குக. இது வந்து இதுதாங்க எனக்கு பெரிய வார்த்தை, உலகத்திலே மிகப்பெரிய வாக்கு. ஒருத்தருடைய துன்பத்தை தொடைக்கிறத விட என்னங்க நமக்கு, அப்போ நம்ம தாங்க கடவுள்,
ஒருத்தருடைய துன்பத்தை நாம் தொடச்சிட்டோம்னா மாற்றுக்கிறதே கிடையாது. அது யாரோ, அது எவரோ, அது யாராக இருந்தாலும், அது ஒரு விலங்காக இருந்தால் கூட சரி, அவங்க தான் அங்கே கடவுள். ஒருத்தருடைய துன்பத்தை நாம் துடைக்கிறோம் என்கின்ற அப்போ நான் கடவுள் தான். அதுக்கு நான், அது யாராக இருந்தாலும் சரி, அவர் தான் இந்த உலகத்தில் பெரியவர். அப்போ விளக்குக, விளக்கும் போது என்ன வருமா? மகிழ்க, அதுதான்டா மகிழ்ச்சி உனக்கு. இதை சொன்னவர் வல்லல் பெருமான். நான் அப்படி அதனால தான் அவர்கிட்ட உருகிறேன். மகான்யா, நான் மகான்யா. இப்படி யாருமே வந்து இறைவன் தனக்கு சொன்னதான் சொல்லலையே, இறைவன் தனக்கு வந்து இப்படித்தான் எனக்கு நீதி சொன்னாருன்னு சொல்லலையே. முறை இது, துறை இது, நீ செல்லும் வழி இது. இறைவன் சொல்லிட்டாராம், இதுதான் முறை. எது? தயவுதான் உன் முறை, கருணைதான் உன் வழி. என்ன, எத்தனை வரிகள்ல, எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கும் அருட்பெரும் சிவமே. உங்களுக்கு தெரியும், அகவல் பாராயணம் பண்ணும்போது அதை மூணு முறை படிக்க சொல்லுவேன், ஏன்னா அவ்வளவு மயங்கிடுவேன் அந்த வரிக்கு. இதை வந்து பட்டவர்த்தனமாக சொன்ன மகான் வள்ளல் பெருமானார் தான். இறைவன் எங்கே இருக்கிறார்? எங்கே கருணை இருக்கோ, எங்கே இருக்கோ கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. இறைவன் எங்கே இருக்கார்? யார் கருணையாக இருந்தாலும் அங்கே தான் அவர் இருப்பார். நீங்கள் இதுக்கு மாற்று கருத்து சொல்லுங்கள். இல்லை இல்லை, அவருக்கு யாரெல்லாம் நிறைய பூ வாங்கி போடுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அவர் இருப்பார். ஆ, அவருக்கு யார் 108 கூட பால, நான் யாரையும் குறை சொல்லலை, நான் யாரையும் குறை சொல்லலை. இதுக்கு மாற்றுக்கிறது இருக்கான்னு கேட்குறேன். அது செய்வது குற்றம் அல்ல, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் இதை விட இருக்கா? யார் கருணையாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் இறைவன் இருக்கிறான். அதுக்கு மாற்றுக்கிறது தான் கேட்குறேன். இறைவன் வந்து நாம் செய்கின்ற பூஜைக்கோ, நாம் செய்கின்ற ஏதாவது பண்ணுற நேர்த்தி கடனுக்கோ, இல்லை போடுற காணிக்கைக்கோ அதுக்கு மயங்கி வருவான்னா அது நம்ம புத்தி. அவனுக்கு என்னங்க வேண்டுதல் இருக்குது? வள்ளுவன் போட்டான்ல, வேண்டுதல் வேண்டாமை ரெண்டுமே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு யாரும் வேணும்னு கிடையாது, யாரும் வேணானும் கிடையாது. இது யாருக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு யாரை பிடிக்கும்? யாரையாவது பிடிக்காதுன்னா தானே ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்ல முடியும். உனக்கு யாரையாவது பிடிக்காதான்னு கிடையாது, எனக்கு யாரை பிடிக்கும், யாரையாவது நான் பிடிக்காதுன்னு சொல்கிறது, இதுதான் கடவுள். வேண்டுதல் வேண்டாம். அவங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ வேண்டுதலை வச்சுக்கிட்டு நாம் ஏதோ பண்ணிட்டு, நான் உனக்கு போட்டேன் பார்த்தியா, அபிஷேகம் பண்ண பார்த்தியா, நான் வந்து உண்டியில் போட்டேன் பார்த்தியா அப்படின்னு நாம் பார்ப்பேன். யார் விட்டு நம்ம சொல்லணும் தெரியல, யார் விட்டு அப்பன் சொத்தை எடுத்துகிட்டு யாருக்கு போட்டு யார்கிட்ட பேசணும் நம்ம சொல்லணும் தெரியல, நம்மக்கிட்டே வந்து பேசுவோம். அது மாதிரி கடவுள் சொல்லுவான், உண்டுன்னு எதுடா, நீயே உன்னுடையவன் கிடையாது, சிந்தியுங்கள் அன்பு உள்ளங்களே. ஏன் அப்படி எனக்கு தோணும்னா, நான் என்னுடையவன் தான், என் மரணத்தை நான் தவிர்க்க தெரியும். என் மரணத்தையே எனக்கு தவிர்க்க தெரியலையே, என் உடல் உபாதைகள் என்னால் தீர்க்க தெரியலையே, எனக்கு எனக்கு ஒரு நோய் வந்தால் எனக்கு குணப்படுத்த தெரியலையே, எனக்கு எனக்கு தலைவலி வந்துட்டு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், டாக்டர் எனக்கு தலைவலிக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது. அப்போ நான் என்னுடையவன், என்னுடைய உரிமையாக இருந்தால் என்னை பற்றி எனக்கு தெரியணுமே. நீங்கள் சொல்லுங்கள், சிந்திங்க, என் மரணம் என்னை கேட்காமல் நிகழுது, எனக்கு பசி என்னை கேட்காமல் வருது, எனக்கு தூக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ நான் எனக்கு உரிமை பொருளாக இருந்தால் இதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். மகான்கள் மட்டும்தாங்க அதை செய்கிறாங்க. அப்போ நானே எனக்கு உரிமை இல்லை எனும் பொழுது இந்த உலகப் பொருட்கள் எனக்கு எப்படி உரிமையாக இருக்கும்? நல்லா சிந்திங்க. இந்த உடைமை இது நான், எனக்கு உரிமை கிடையாது, நான் எனக்கு உரிமை கிடையாது, அந்த நான் யார், எனக்கு யார்? அப்போ நானே உரிமை இல்லைனும் பொழுது இந்த உலகப் பொருட்கள் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை இல்லாத ஒரு பொருள் எடுத்துமே நான் போட்டுட்டு, உரிமை உடையவன்கிட்டே அதுமே போட்டுட்டு நான் அவங்ககிட்ட பேரம் பேசிகிட்ருக்கோம். நல்லா சிந்தியுங்க, சிந்தியுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சால் தான் வள்ளல் பெருமானார் புரியும். அவன் என்ன அப்படின்னா, நீ தயவை காமிச்சிட்டா அவன் ஓடி வந்துடுவான்றார். நீ ஒருத்தருடைய கஷ்டத்தை நீக்கிட்ட அப்படின்னா நீங்களே, உங்களுக்கே பிடிக்கும், யாராவது ஒருத்தர் பசியில் அப்படியே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, ஒரு குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படியே காரில் உட்காந்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு வண்டியில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, ஏதோ ஒருத்தர் போயிட்டு ஐயா போர்வருக்கு போத்திக்கிறீங்களா அப்படின்னும் போது அவர் அப்படி பார்த்துட்டு அந்த போர்வை வாங்கி அப்படி போட்டு இப்படி பார்க்குறாரு. நடக்கிறது அந்த சம்பவம் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். சே, கிரேட் பவர். சாதாரண நமக்கே உணர்னா எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்ககிட்ட வந்து அடிமையாட மாட்டானா?
அதைத்தான் பெருமானா சொல்கிறாரு. நீ வந்து பூஜை பண்ணுற அதெல்லாம் ஓகே, அது ஆரம்பம், ஆரம்பம், வா வா. ஆ அப்புறம் 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 அவ்வளோதான், அதுக்கப்புறம் இல்லை. அதற்கு பிறகு தயவில் ஈடுபடும் பொழுது நமக்கு எதுக்காக தெரியுங்களா இவ்வளவு வச்சாங்க அப்படின்னா, பெருமானா சொல்கிறார் எல்லாமே நமக்குள்ளே தயவு நெறி வரணும். சரி, தயவு நெறி வந்தால் இறைவனை நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கடுத்தது என்னென்னா, பெரிய சமூக சிக்கல்களுக்கு தீர்வுன்றார். இன்றைக்கி சமூக சிக்கல்கள் எதுக்காக, எவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. குற்றங்கள் நடந்தால் யாராவது சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு வீட்டில் குற்றம் நடந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு தெருவில் ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க, அந்த தெரு சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்போ இந்த குற்றங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? சிந்தித்தார் பெருமானார், ஓ தயவாருடா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்னடா வா, உலகம் என்கிற இந்த பெரிய ஒரு சுற்றுலா தலத்துக்கு நீ வந்திருக்க, மேலேருந்து வந்தியா, நாலு பேர்கிட்ட தயவாக இருந்துட்டு போய் சேரேன், எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிற? நீயோ நானா சில சடலங்களை படுத்துட்டு இருக்கிறத நான் பார்ப்பேன், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், இது என்ன பேசியிருக்கும் இந்த வாய், எனக்கு தோணும் எவ்வளோ பேசியிருக்கும், எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கோம், எவ்வளோ அப்படி இந்த கையை வச்சுட்டு நான் யார் தெரியுமா? சில பேர் தூங்குவதை பார்த்தோட நான் பார்ப்பேன், இப்போ தூங்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்குறாங்களே, இவங்க எழுந்தாங்கன்னா என்ன பேசுகிறாங்க, தூங்கும்போது அவர் தெய்வமாக தெரிகிறாரு, ஒன்றும் தெரியாமல் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கொலகாரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வாயாடியாக இருக்கட்டும், தூங்கும்போது அப்படியே பொருதாமல் கடவுளாக தூங்குவாங்களே. அதுக்கப்புறம் நிரந்தர தூக்கம் தூங்கும்போதும் பார்ப்பேன், எவ்வளவு பேசுனேன், எவ்வளவு ஆண்ணேன், ஒன்றுமே இல்லையே, இதுக்காக வாடான்னு இப்படி பண்ண அப்படின்னு தோணாமல் அந்த மரணத்தை விட்டு நம்ம வெளியே வரமாட்டோங்க. இவ்வளவு தான் என் வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லாமே வெளியே வரமாட்டோம். அப்புறம் போய் குளித்தோடனே எல்லாம் மறந்துடும். இதுதான் மயான வைராகி. குளிச்சுட்டு இருப்போம், அவங்க இறந்துட்டு இருப்பாங்க, சே எப்படி பேசிட்டோம்ல அவங்கள, சே நம்ம அப்போ அமைதியாக இறந்துருக்கலாமோ, இப்போ இல்லை பையா, இல்லையே இல்லையே, அவங்க என்னத்த சண்டை போட்டோம், சே அதோட விட்டுடுவோம், திரும்ப ஒரு புதுசாக ஆகிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவோம். அதைத்தான் சொல்கிறேன், இது எல்லாம் எப்பொழுது தீரும் என்றால், அந்த சத்துவ குணம் அது வந்து அது நிதானித்து தயவுதான் கடவுள் வழிபாடு என்கிற அந்த கான்செப்டு நீங்கள் பார்க்கலாம். அம்மாவுடைய அந்த அகவல் பாராயணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கடைசியில் அதை தான் நிறுத்துவேன், உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. இதுக்கு மாற்று கருத்தே சொல்லாதவர். இந்த தைரியம் அவர் கொடுத்தது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை அப்படியே ஏற்றுக்க முடியுது, ஆமாம் இல்லை, வள்ளல் பெருமானார் சொன்னது 100%க்கு 200% உண்மையா, 2000% உண்மையா? ஆமாம் இல்லை, கடவுள் அதுக்கு தானே மயங்கிறார். அப்போ இந்த உலகம் முழுவதும் தயவு கொள்கை வந்துட்டா இந்த உலகம் எப்படி இருக்கும்? பெருமானார் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அதில் அவருக்கு எந்த ஒரு சுயநலமோ ஒரு எதிர்பார்ப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் வைத்தோ சொல்லலையே. அவரை போல் கடவுளை வணங்கினவங்க யாருமே இல்லையே, அவரை போல் வணங்கினவங்க யாருமே இல்லையே. ஒவ்வொரு பாடலையும் அவர் உருகி 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 அப்படியே 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 உயிரே போயிடுமே, அப்படி பாடுவார் ஒவ்வொரு பாட்டும் அவர். பட முடியாதினி துயரம் பட முடியாதரசே, என்ன நம்மளை மாதிரி கஷ்டம் சொல்லலை, பட்டதெல்லாம் போதும். ஏன்னா பட்டதெல்லாம் போதும், என்ன பட்டது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பிறந்ததுலேருந்து நான் பட்ட என்னம்மா அப்படி கஷ்டப்பட்டேன், எனக்கு அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, யாரும் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, என்னை சுற்றி யாருமே சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, வேலையில் மேனேஜர் சரியில்லை, வீடு சரியாக அமையலை, சொந்தக்காரங்க சரியாக அமையலை, நான் படிக்க போகணும், டீச்சர் சரியாக அமையலை, பட்டதெல்லாம் போதும்னு சொல்லுவோம். நம்மளை கேட்டால் இந்த புலம்பல் தான் பெருமலர், அந்த புலம்பில் நீயும் நானும் பிரிஞ்சிருக்கிறோம்ப்பா, அது கஷ்டம் தாங்க முடியலப்பான்ற இந்த பயம் தீர்ந்து, எனக்கு பயமாக இருக்குப்பா, உன்னை பிரிஞ்ச கொஞ்ச நேரம் கூட எனக்கு இருக்க முடியல, இந்த பயம் தீர்ந்து இப்பொழுது என்ன பண்ணு நீ எனக்கு, ஏன்னா உன்னை பிரிஞ்சிருந்தா நான் ஒரு வழி ஆயிடுவேன், நான் செத்துடுவேன் சொல்கிறாரு. உயிர் தரிக்க மாட்டேன், எவ்வளவு நேரம், ஒரு வினாடி தரிக்க மாட்டேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சா அரைக்கணமும் வினாடி கூட சொல்லலைங்க, அரைக்கணம் அரை வினாடி கூட நான் உயிர் தரிக்க மாட்டேன், சத்தியம் சத்தியம் சத்தியம்னு 3 முறை சொல்லுவார். அப்படி இருந்த வள்ளல் பெருமானார், அவரை மாதிரி இறைவனை உருகி உருகி வணங்கினவங்க யாரு? அப்ப என்னால் பட முடியாது, என்ன சொல்றாரு, என் உடல், என் உயிர், என் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கோ, இந்த நான் கொடுத்துட்றேன் உனக்கு,
என் உடல் உயிர் ஆதி எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு என்ன எடுத்துக்கோ. சரி, எடுத்துக்கிட்ட எப்படி நைஸாக கேட்குறாரு, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், நான் கொடுத்துட்டேன்ப்பா. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி யாராவது பேரம் பேசுகிறோமா, அவர் சொல்கிற நீ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் காலி ஆகிட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் வந்து உனக்கு ஒரு 1000 ரூபா காணிக்க போகிறேன், ஒரு 100 ரூபா, நீ என்ன பண்ணும், இப்போ ஒரு பிஸ்னஸ் முடிக்க போகிறேன், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் முடிக்க போகிறேன், அது எனக்கே வரா மாதிரி பார்த்துக்கோ, நான் உண்டியிலே இவ்வளோ போடுறேன். இதுதான் நம்மளுடைய இறைவனுக்கு நமக்கும் இருக்கிற பேரம். பெருமானார் எப்படி பேரம் பண்ணுறாரு பாருங்கள், நான் கொடுக்கறது என்ன தெரியுமா, என் உடல் என் உயிர் இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன எனக்கு கொடுக்கணும், கெஸ் பண்ணுங்களேன் அவர் என்ன இறைவன்கிட்ட கேட்குறாரு, தயவு கேட்குறாரா, வெரி குட். உன் உடல் உயிர் ஆதி எல்லாம் உவந்த என கழிப்பாய். என்ன பேரம் பேசிட்டார் பாருங்க, நீ வந்து என்னதை எடுத்துக்கோ, என் உடல் உயிர், நீ என்ன பண்ணு, உன் உடல் உயிர் ஆதி எல்லாம் பாரு, நான் கேட்டுட்டேன்னு கொடுத்துடாத, சி இந்தாடான்னு கொடுத்துடாத, கொடுக்கும்போது உவந்து எனக்கு கொடு, உவந்து எனக்கு அழிப்பாய். இப்படி யாராவது இறைவன்கிட்ட போயிட்டு என்னை நீ எடுத்துக்கோ, உன்னை எனக்கு கொடு, என்னை எடுத்துக்கோ, உன்னை எனக்கு முழுசாக கொடு. இன்னொரு பாட்டில் சொல்லுவார் என்னென்னா, ஒரே சிரிப்பான் வள்ளல் பெருமானார், யார் என்னென்னா இறைவனை நினச்சி சிரிக்கிறார், என்ன இந்த இறைவன் ரொம்ப முட்டாளாக இருக்கான், ஏமாந்த சோனகிரியாக இருக்கான், என்னென்னா அவன் என்ன அவனுக்கு வியாபாரமே தெரியல, என்னுடைய பொருள் ரொம்ப சீப்பு, நான் ஒரு தகரம், அவன் எவ்வளோ பெரிய வைரம் 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 வைடுறியும், இவனுக்கு ஏதாவது நான் தான் கொடுக்குறேன்னா அவன் வாங்கின்னு அவன் பொருள் எனக்கு கொடுப்பானா, நான் தான் தகரம் கொடுக்குறேன், நீ என்ன கேட்கணும் என்கிட்ட, டே நீ தகரண்டா, நான் எவ்வளோ தங்கண்டா அப்படின்னு நினைக்காம ஏமாந்து போய் நீ கொடுத்துட்ட. இதில் அவர் சொல்கிறாரு, மாணிக்க வாசகம் சொல்லுவார், இதில் யார்கோலோ சதுரன்வர், யாரடா அறிவு, யார் அறிவு அப்பா, பெரு மாணிக்க வாசக பாட்டு இது, யார்கோலோ சதுரன், நான் கொடுத்தேன், நான் என்ன வாங்கினேன் தெரியுமா, உன்னையே வாங்கிக்கினேன், ஆனால் நீ பாவம் ஏமாந்து போய் என்ன வாங்கிக்கினேன், அப்படி பெருமானதான் சொல்கிறாரு, இனி என்னவோ தெரில, உனக்கு வியாபாரம் நுணுக்கமே தெரில, ஒரு மலிவு பொருளை நீ வாங்கிட்டு நீ வந்து இவ்வளோ உயர்ந்த பொருளாகிய உன்னை எனக்கு கொடுத்துட்டியே, நீ எவ்வளவு ஏமாந்தவர். அதே மாதிரி மாணிக்க வாசகம் சொல்கிறார், அப்போ அவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளவு இணைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ வள்ளல் பெருமானாருக்கு வர, அப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தோடு இருக்கத்தோடு இணக்கத்தோடு இருந்த வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, சாதாரண ஏதோ போகிற வர ஒரு சொல்லலை, அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட இறைவனை நான் முழுசாக வாங்கிட்டேன், நான் எப்படி வாங்கினேன், தயவால் வாங்கிட்டேன். ஆனால் நம்ம ஏற்றுக்க முடியும், மீண்டும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் போது இதை தான் சொல்கிறேன், இறைவனை பெறுவதற்கு ஒரே உபாயம், உயர்ந்த உபாயம், சிறந்த உபாயம், தயவு. நம்ம தயவாக இருந்தோம்னா கடவுள் நம்மளை தேடி வருவார். எத்துணையும் பேதம் உராது, எல்லளவு கூட நம்ம பேதம் இருக்கக்கூடாது. யார் மேலே இந்த ஒரு பாடல் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போது இவங்களும் நானும் இருக்கேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் என்னை தவிர்த்து வேறு யார் இருந்தாலும் பெருமானார் சொல்கிறாரு, எல்லளவு கூட நீ நான் பேதம் இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு. எப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குன்னா ஒரு நீதி கொடுக்குறோம், அடுத்தவங்களுக்குனா ஒரு நீதி, இது எந்த வகையில் இது நியாயம், உனக்கும் ரத்தம் தான் அங்கேயும் ரத்தம் தான், உனக்கும் மானம் தான் அங்கேயும் மானம் தான், உனக்கும் வலிக்கும் அங்கேயும் வலிக்கும், அது ஏன் நமக்கு இன்னொருவர் என்னும் பொழுது அது ஏன் பேதம் வருது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, எப்படி மூடி மறைச்சு அதை அது பூசி மெழுக பார்க்குறோம், ஆனால் அடுத்த வீட்டில் ஏதோ நடந்துச்சுன்னா போகிற வரவங்கக்கிட்டலாம் ஏன் அதை சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம், அதுவும் ஒரு பெண் தானே, அவங்களுக்கும் அது மகள் தானே, அவங்களுக்கும் அது குழந்தை தானே, அப்போ ஏன் இந்த எண்ணம் வந்து தன்னை போல் பிறரை நேசின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வாசகம் எப்படிப்பட்டது, இது ஏன் இந்த உலக மக்களுக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே வரவழைக்க முடியாத, ஒரே நாளில் வந்துடுங்க, கொஞ்சம் சிந்திச்சா போதும், அவங்களாம் நம்ம மாறிடணும், இந்த விஷயத்தை நான் வெளியே கொண்டு போனால் நான் எப்படி மூறி மறைக்கிறேன், அப்போ ஏன் இன்னொருத்தவர்கள் விஷயத்தை தோண்டி அப்புறம் என்னென்னு கேட்குறல, உனக்கு என்ன இருக்குது, இன்னொருவருடைய நஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது, அதை தூண்டு வேணும்னு தான் கேட்டான், அவன் முகம் போச்சு பார்த்தியா, அதுக்கு தான் கேட்டேன், உனக்கு மேலே ஒருத்தர் உன் முகத்தை ஒரு கோணல் மணல் ஆக்க ஒருத்தர் எழுதி வச்சுட்டு இருக்காரு, அது நமக்கு ஞாபகம் வரலையா, அது சத்துவ குணத்தில் இருந்தால் தான் ஞாபகம் வரும், இந்த ரஜோ தமோ இது ரெண்டு ஞாபகமே வராது, அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் என்ன பண்ணாலும் கணக்கு இருக்குது, எழுதும் இன்னம்பர் கணக்கு ஈசனேன்றார் அப்பர் சுவாமிகள்,
பக்கத்துலேயே உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பானா? ஆ ஆ, இப்பவும் எழுதிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக. ஏன் நமக்கு தோணலை? அப்போ எத்துணையும் பேதம் உறாது. இந்த முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லளவு கூட பேதம் இல்லை, நீ வேற அவங்க வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான், ஒரே களிமண்ணில் செஞ்ச உருவங்கள் தான். பேர் வேற வேற, வடிவம் வேற வேற, உருவம் வேற வேறையாக இருக்கலாம், இல்லை வேற வேற எல்லாம் வேற வேறையாக இருக்கலாம், ஆனால் அந்த மூலப்பொருள் ஒன்று ஒன்று ஒன்று. ஒரு ஸ்வீட் எடுக்கிறோம், ஒரே ஸ்வீட் தான் பால்கோவான்னு, அதில் ப்ரௌன் கலர் அந்த கலர் போடுறோம், அல்ல ஒன்று பச்சை கலர் போடணும், ஒன்று ஆரஞ்சு போடுறோம், ஒன்று வேறு கலர், ஏதோ ஒரு கலர் போட்டு நீங்கள் ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, எடுத்து கொடுக்குறோம், ஆ 10 வகையான ஸ்வீட்டுப்பா அப்படின்னு வைக்கிறாங்க, சாப்பிட்டு பார்க்குறீங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, என்ன கலர் தான் சேஞ்ச் தானே உண்மை? அதுதான் சத்தியம், இது புரியணும். அப்போ நம்ம ஏன் இன்னொருத்தரை வேறு மாதிரி பார்க்குறோம்? பிடிகள்லாம் ஒதுங்கலாம தவிர, ஏன் அப்படி பேசணும், ஏன் அப்படி காயப்படுத்தணும், ஏன் இன்னொருத்தருக்கு நம்ம துன்பம் கொடுக்கணும்? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்பம் கொடுப்பதை விட துன்பம் கொடுக்காமல் இருப்பது சிறந்தது, அதை விட மிக உயர்ந்தது ஒருவருடைய துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பது. இதை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் பெருமைக்காக சொல்லலை, ஒவ்வொருவரும் அந்த வீடியோவில் அதை பார்த்துட்டு நான் துன்பத்திலேருந்து விடுதலை வந்தனும் போது பிறவி பயனை பெற்றுவிட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோ கஷ்டத்துலேருந்து விடுதலை வராங்களா? பல பேர் நான் தற்கொலை முயற்சியிலேருந்து வெளியில் வந்தேன், நான் வாழறதே வீணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த வாழ்க்கைன்னா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, நிறைய 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 சொல்லும் பொழுது அது எல்லாமே அவங்க வேலை தானே, பெரியவங்க வேலை தானே, நமக்கு ஏதாவது அந்த ஆற்றல் இருக்கா? அப்போ ஏதோ நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வார்த்தைகள் அங்கே போய் சேருது, அவர்களுக்கு அந்த இடத்துல தேவையாது சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் நான் நினச்சேன் கரெக்டாக அந்த வீடியோவில் உங்கள் பதிவில் அந்த வார்த்தைகள் வரும் எங்களுக்கு. அப்போ நம்ம செய்ய முடியுமா? இதை செய்ய முடியாது, அப்போ பெரியவர்கள் செய்கிறார்கள். அப்போ அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த துன்பம் ஒருத்தர் கொடுக்குறாரே, அது ஏன் அது? அப்போ அந்த பேதம் வருகிறது. அப்போ எத்துணையும் பேதம் உறாது. அடுத்தது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. என்ன வரி தெரியுங்களா? நான் அகவல் படிக்கும் போது ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சி 3 முறை சொல்ல வைப்பேன். எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோர். எந்த இடத்துல எல்லா உயிரும் பொதுன்னு யார் சொல்கிறாங்களோ, எந்த மனிதன் சொல்கிறானோ, இல்லை எந்த இடம் சொல்கிறதோ, இறைவன் போய் அங்கே அப்படியே அமர்ந்துப்பான், அப்பாடா இதுதான்டா நமக்கு ஏற்ற இடம். எச்சவை பொது என இயம்பினர் அறிஞர்கள், எதுவாக இருந்தாலும் பொதுதானே, உயிர்னா உயிர் தானே. அப்படி யார் சொல்கிறார்களோ, அச்சபை இடம் கொள்ளும், அந்த இடத்துல போய் இடமா நீ அமர்ந்துருவியே, அருட்பெரும் ஜோதி. எனக்கு ரொம்ப பிடிச்சவன், உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக. உயிரை பாரு, பொதுவாக பாரு, எல்லாம் ஒன்று தானே. அது என்ன காக்கா, அது என்ன குருவி, அது என்ன நரி, அது என்ன கோழி, அது என்ன ஆடு, அது என்ன எறா, அது என்ன மீன், எல்லாம் ஒன்று தானே. உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, அப்படி பாரு எல்லாம் உயிர். செய்யறெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. எனக்கு இறைவா, நீ எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணி எனக்கு, அதுதான் எத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிரும் தம் உயிர் போல் என் இதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு அடித்தா வலிக்குது, எனக்கு யாராவது சீன்னு சொன்னால் வலிக்குது, எனக்கு யாராவது சூழ்ச்சி பண்ணால் வலிக்குதுன்னு எவ்வளவோ எவ்வளவோ இருக்குது எனக்கு வலிக்கிற இடங்கள், அப்படி தான் அவங்களுக்கும் இருக்கும். யாருடைய ரணங்களையும் போய் மருந்து போடுறீங்களோ இல்லையோ, மீண்டும் சொல்கிறேன், ரணங்களை போட்டு கிளறி கிண்டி வேடிக்கை பார்க்காதீங்க, அது எவ்வளவோ பெரிய பாவம், எவ்வளவோ பெரிய பாவம். எல்லாம் பண்ணிட்டு நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லா கோயிலுக்கும் போகிறோம், எல்லா சாமியும் கும்பிட்றோம் அப்படின்னும் போது எப்படி இறைவன் நம்மை நோக்கி வருவார்? நாம் இறைவனை நோக்கி போகலாம், கடவுள் நம்மளை நோக்கி வர வேண்டாமா? அவர் நம்மளை பார்த்துல ஓடி போயிடுவர் போல இருக்கே. எத்துணையும் பேதமுறாது, எவ் உயிரும் தம் உயிர் போல் எண்ணி. பெருமானார் சொன்னது, ஒத்து ஒத்து போய் அவங்ககிட்ட உரிமை உடையவராய் உவக்கின்றார். இவர் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு, என்ன மாதிரி தான் நீயும் உன்ன மாதிரி தான் நானும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படி ஜாலியா அவங்க கூட யார் இருக்கிறாங்களோ
இறைவன் அவர் உடைய உள்ளத்தில் வந்துடுறான். அவர் உள்ளம்தான் எம்பெருமான் நடம்புரியும் இடம். பெருமான் டிக்ளேர் பண்ணுறார், எம்பெருமானாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு எங்கோ நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இப்படிப்பட்ட அருளாளர்களினுடைய உள்ளத்தில் தான் அவன் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இறைவன் ஆனந்த தாண்டவம் எங்கே ஆடுவார்? யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை போய் தொடக்கிறீங்க அப்படின்னா ஆனந்தம் வந்துருமா அவனுக்கு? தக்க முத்தக்குன்னு ஆனந்த தாண்டவம் அவருடைய உள்ளத்துலேருந்து ஆடுவார். மறுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன கடலும் கொடுத்து பாருங்க. ஏய், உனக்காடா கஷ்டம், உன் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியுமா? எத்தனை பேருடைய கஷ்டத்தை நீ தொடச்சிருக்க, உனக்கு எப்படி கஷ்டம் வரும்? இந்தா போ. எப்படிங்க வரும் நமக்கு கஷ்டம்? எப்படிங்க இறைவன் அனுமதிப்பான் நமக்கு கஷ்டப்பட? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போலே நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசல் நம்ம வாசலில் வந்து நிற்பாங்களாம். யார் நம்ம யார் வாழக்கூடாது, இவன் வாழவே கூடாதுன்னு நினச்சானோ அவன் வந்து நம்ம வாசலில் வணங்கிட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டு போயிடும். அதான் தர்மம், வேறு எதுவும் கிடையாது. அதுதான் சொல்கிறார். அந்த உள்ள ஏன் அந்த உள்ளத்தில் இறைவன் தாண்டவம் ஆடும் பொழுது இறை அருள் அங்கே அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கும் போது, அந்த உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கும் போது வேறு யார் வந்து நம்மளை என்ன பிரச்சனை பண்ண முடியும்? எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். தேர்ந்துட்டு என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்டவருடைய வித்தகர் தம் சேவடிக்கே சேவை செய்ய என் சிந்தை மிக விழைந்ததாலோ, அவங்களுடைய திருவடிகளுக்கு நான் சேவை செய்யணும், அதைத்தான் எனக்கு. இது தாங்க வள்ளல் பெருமான், இதுதான் வள்ளல் பெருமான். இவரை பற்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது, வார்த்தைகளே கிடையாது. எந்த ஒரு வார்த்தைக்கும், எந்த ஒரு விளக்கத்துக்கும், வரையறைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகான். இந்த உலக மக்கள் நன்மைக்காகவே அவரை பற்றி ஒவ்வொன்றும் இருக்குங்க. அவர் ஞானம் அடைஞ்சு இறைவன் அவரோட இரண்டரை கலந்த பிறகு அழுகிறாரு. அப்போ இறைவனே பார்க்குறாரு, நீ கேட்டது நீ அழுது 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 என்னை கேட்டியே, நான் தான் உங்ககிட்ட வந்துட்டேனே ராமலிங்கம், இன்னும் என்ன உனக்கு அழுக? அவர் சொன்னதுங்க, நான் இவ்வளவு நாளாக உன்னை நினச்சி 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 அழுது 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 நான் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு எப்படி தெரியுமா ஆனந்தம்? இது இறைவனை அனுபவித்து அந்த நேரம் ஆனந்தம். சாதாரண ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா ஆனந்தம், ஒரு மியூசிக் கேட்டால் ஆனந்தம், எப்படிப்பட்ட பரம்பொருள் நம்மளோட வந்து கலக்குதுங்க. கலக்கிற நேரம் இவ்வளோ ஆனந்தம்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான் நிரந்தர ஆனந்தம். அதனால தான் நித்திய ஆனந்தம் பண்ணுவாங்க இறைவன். அதோடு அது அந்த ஆனந்தம் போகாது. அந்த ஆனந்தம் அடைஞ்ச பிறகு எப்படி இருக்கும்? தண்ணி தாகத்தில் உங்களுக்கு தண்ணி கொடுக்கட்டும் அப்பா. அதை விட நமக்கு மலை ஜலம் ரொம்ப அவசரமாக பஸ்ஸில் வந்து நிற்கீங்க, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம், கொஞ்சம் அடக்கிக்கோ கொஞ்சம் அடக்கிக்கோ கொஞ்சம் அப்படி எடுத்துன்னு போய் நிறுத்தி விடுறாங்க, அப்பாடா ஆனந்தம் தானே, ஆனந்தம் தானே. உணவு உண்பதை விட இது பெரிய ஆனந்தம், அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அப்பாடா அம்மா, இப் அதுக்கப்புறம்தான் அவர் நம்மளை கண்ணுது, அவருக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம்தான் நம்மளை அப்படி பார்ப்பார். அது வரைக்கும் அந்த பிரயாணம் பிரயாணமே இல்லை. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் நமக்கு. அப்போ அந்த இது வந்து இதுவே இவ்வளோ ஆனந்தம் இருக்குன்னா இறைவனோட இரண்டரை கலக்கிற அந்த ஆனந்தம் அப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க. அதுக்காக தான் இந்த சில உதாரணங்களை போட்டேன். அப்போ எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த துன்பத்துலேருந்து அவர் விடுதலை வர்றாரு. இறைவனை பிரிந்திருந்த அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிற அந்த நேரம் அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்க அழுகிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்ன உனக்கு அழுகு? இல்லை, இப்போ இருக்குதே ஒரு ஆனந்தம், இதை நான் சொல்ல முடியுமா? இந்த உலக மக்கள் எல்லாம் இதை அடைஞ்சா எப்படி இருக்கும்? புள்ள கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், வீட்டுக்கு கஷ்டம், நோயால் கஷ்டம், யாரையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் உங்கள் புண்ணியத்தில் அம்மா, நான் நல்லா இருக்கேன். ஏன் நான் நல்லா இருக்கேன், பேஷாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஏதாவது எவ்வளோ ஒன்று சொல்லும், எப்பயாவது அது கூட எப்பவும் சொல்லாது. அப்போ இந்த உலக வாழ்க்கை இதுக்கு வந்தோம், ஏதோ இங்கே வாங்க நம்ம இங்கேருந்து ஒரு நாள் போயிட்டு அப்படியே ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரலாம், ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வரலாம்னு உங்களை எல்லாரையும் சந்தோஷமாக ஒரு 50 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு நாள் சுற்றுலா போயிட்டு வரோம். எப்படி இருக்கணும் அந்த ஒரு நாளும்? என்ன வந்தாலும் சரி கஷ்டம். அப்போ பெருமானாருடைய பண்பு பாருங்கள், ஐயோ இந்த உலக மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இவங்க சந்தோஷம் அடையணுமே, நான் உன்னை பெற்ற போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன், அந்த சந்தோஷம் அவர்களும் பெறுதல் வேண்டுவனே அறிந்தான் பெருமானார்.
அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷம். இந்த மகானை பற்றி என்ன அறிவு, ரொம்ப குட்டி அறிவா, இவ்வளோதான் சொல்ல தெரியுது. அவருடைய அகவல் ஒவ்வொன்றும், யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே, மூணு முறை சொல்ல சொல்லுவேன். யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு, பிள்ளைக்கு ஒரு ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா தாய் பதறுவா, அது பெரிய விஷயம்தான், தாய் அன்பு உயர்ந்தது. ஆனால் யார் முகம் தெரியாதவர்கள் கூட கஷ்டப்படும் பொழுது ஐயோன்னு பதறது பார்த்தீங்களா, அங்கே தான் கடவுள் போகிறார். யாரே எனக்கு யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஐயோ அப்படியா, எதுக்குப்பா அங்கே போய் உதவிக்கு போகிறோம் பாருங்க, அதுதான் யாரே எனினும் இறங்குகின்றார். இதை விட வேறு என்னங்க வேணும், இதை விட உயர்ந்த பண்பு என்ன இருக்குது? பெருமானா சொல்கிறார், யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவம். அவங்களுக்கு என்ன சீர் என்றால் என்ன, இது ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிடும். சீர்னா என்ன சொல்லுவாங்கங்க, சீர், அம்மா வீட்டிலேருந்து சீர் வருதுன்னு எல்லாம் வரும். அந்த மாதிரி இறைவன் என்ற அம்மா நமக்கு எல்லா சீரும் கொடுத்துருவாராம். சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே, அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார். அவரை அவரை புகழ்வதற்கோ சொல்வதற்கோ வார்த்தைகளே இல்லை. அவருடைய கருணை பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இத்தனை பேர் கூடியிருக்கோம், ரொம்ப நிறைவாக இருக்குது. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த பிறந்த நாளுக்கு அவர் அவதாரம் செய்த வருவிக்க உற்ற இந்த தினத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த மகானுடைய கனவு நனவாகும், அந்த சன்மார்க்க உலகம் உருவாகணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த உலகமெல்லாம் தயவு நெறி எடுத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். உயிர் இறக்கம்தான் கடவுள் வழிபாடு, இந்த உலக மக்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷம், அவர் வந்து ஏங்கினார். ரொம்ப பிடிச்ச ஒரு வரி நான் சொல்லுவேன், மருளாய உலகமெலாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தே வல்லல் உனை வாழ்த்திடல் வேண்டும். ரொம்ப பிடிச்சவர். கடவுளை நம்ம வாழ்த்திட்டு தான் இருக்கோம், கடவுளை நம்ம வணங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, உண்மை கடவுளை போய் நம்ம யாரும் இன்னும் வணங்கலை, உண்மை இறைவனுக்கு நம்ம இன்னும் அவனை போய் பிடிக்கல, அந்த உள்ளே போய் நம்ம இன்னும் பண்ணலை, மருளில் தான் இருக்கும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தை வள்ளல் உன்னை நிஜமாக வந்து வாழ்த்தணும் ஐயா, நீ யாருன்னு புரிஞ்சுட்டு உன்னை வந்து வாழ்த்தணும் ஐயா. எதோ பிடிச்சிட்டு இருக்காங்க, எதையோ நம்பிட்டு இருக்காங்க கடவுள்னு, நீ எங்கே இருக்க, நீ நிஜமான உன்னை வந்து இன்னும் பிடிக்கலையே. ஆழ்ந்த அர்த்தம் கொடுக்கக்கூடியது. இந்த அதாவது நிறைய உணவுப் பொருட்கள் நிறையெல்லாம் இருக்கும், அந்த டூப்ளிகேட் வரா மாதிரி வந்துச்சு, நிஜமான ஒன்று இருக்குல்ல, அதுவும் சந்தோஷம்தான். ஆனால் அதை தாண்டி அதை தாண்டி உள்ளே போகணும் இல்லையா, அது பெருமானாருடைய வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்திட வேண்டும், ரொம்ப பிடிக்கும். பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தரம் யாராக இருந்தாலும், அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, ஜாதி சமயம் மொழி இனம் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தான். ஒத்தாரும் யாராக இருந்தாலும் நீ இப்படி தான் ஆக போகிற, அதில் வேற்றுமா கிடையாது. இப்போ வாழும்போதே ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ இன்றைக்கி என்கிட்ட இந்த பணம் இருக்குது, அது அவன் கொடுத்தது, இந்த பணத்தினால எனக்கு என்ன மரியாதை, பணத்துக்கு தான் மரியாதை, எனக்கு என்ன மரியாதை இருக்குது, இதெல்லாம் புரியணும். நான் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், அந்த படிப்பு தான், எனக்கு என்ன மரியாதை இருக்குது, இந்த படிப்பு இறைவன் கொடுத்தது. ஒரு நரம்பு அப்படி லேசாக அமைக்கி விட்டார்னா ஒன்றுமே தெரியாது, இப்படி உட்காந்துருவோம், எதுக்கு இவ்வளவு கர்வம். அப்போ ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும், மிடில் அப்பர் லோயர் எல்லாரும் ஒருமை உலராகி, அது எங்கே தெரியுங்களா வரும், இந்த சமத்துவம் சுடுகாட்டில் தான் வருது, அதில் கூட இப்போ இல்லை. அவங்களுக்கு இந்த சுடுகாடு, இவங்களுக்கு இந்த சுடு, எல்லாம் ஒரே மண்ணுக்குள்ளே தாண்டா போக போகிறீங்க. என்ன ஆன்மீக துறையில் வேண்டுமானால் இந்த சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும், எல்லாரும் ஒன்று தான், யாரும் ஒன்றும் பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கிடையாது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்திட வேண்டும், இது வள்ளல் பெருமானாருடைய மிகப்பெரிய கனவு. இதை நடத்தணும், இந்த அக்டோபர் 5ஆம் தேதி கண்டிப்பாக கொண்டு வரணும், அவருடைய கனவு நனவாகணும். நம்மக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா, அதை முன்னிறுத்தி தான் இந்த பிறந்த நாள் விழாவினுடைய இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சோம். அதனால் இன்னிலிருந்து ஒரு படி மேலே போகலாம். நமக்குள்ளே இன்னும் ரொம்ப கோபம் வந்திருக்கும்,
கொஞ்சம் கருணையாக கம்மியாக இருந்திருப்போம், இல்லை யாராவது கொஞ்சம் பேசி விட இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் பெருமானார்கிட்ட, இன்றைக்கி உங்கள் பிறந்த நாளுக்கு இன்றைக்கி இந்தா பரிசு உங்களுக்கு, நாங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் வாங்கிப்பார். சாதாரண மாண்டர்கள் தான் உயர்ந்த பரிசு இல்லை ஒரு நல்ல பரிசு கேட்பாங்க. அவர் மகான் இல்லையா, அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னா அதை விட அவர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு பரிசு இல்லை. இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் பரிசு, அதை கொடுத்துடலாம். ஐயா நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயா, என்கிட்ட இனி இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், தயவுக்கு எதிராக செயல்படுகின்ற என் தயவு மனப்பான்மை எனக்குள்ளே வரவழைக்காத எந்த ஒரு குணமும் எனக்கு வேண்டாம். என்னுடைய கோபம் என் தயவை தடுக்குதா, அந்த கோபம் எனக்கு வேண்டாம். என் ஆசை என் தயவை தடுக்குதா, அது எனக்கு வேண்டாம். பொறாமை என் தயவை தடுக்குதா, அது எனக்கு வேண்டாம். பேதம் அது என் குணத்தை தடுக்குதா, தயவு குணத்தை, அது எனக்கு வேண்டாம். என் தயவை எனக்குள்ளே இருந்து ஊற்றெடுக்க வைக்காத எந்த ஒரு குணமும் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு மேலும் மேலும் எனக்குள்ள தயவு பொங்கணும். அதை பொங்க வைக்கக்கூடிய அனைத்து குணங்களும் உங்ககிட்ட எனக்கு கொடுத்துருங்க. இது உங்ககிட்ட நான் கேட்குற உங்கள் பிறந்த நாள் பரிசு, நான் உங்ககிட்ட கொடுக்குற பிறந்த நாள் பரிசு இதுதான். எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கும் பெருமானா இருக்கும். எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியுங்களா, இதல்லவா அவர் விரும்புகின்ற அந்த தினம், இதில் அவர் எதிர்பார்த்தது. அதனால் அன்பு உள்ளங்களே, நல்ல ஒரு தினத்திலே, நல்ல ஒரு பெருமானாருடைய அந்த ஒரு வருவிக்க விட்டு தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இதுக்காகத்தான் பெருமானார் வந்தார். இந்த நாள் இப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா மிகவும் உருகி விடுவார் பெருமானார். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு ஒரு பொருள் இருக்கும். இன்னும் எவ்வளவோ நீங்கள் இது ஒரு சின்ன ஒரு சின்ன தூண்டல் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பெருமானார் ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆயிரம் ஆயிரம் புரிதல்களை, ஞானத்தை, அந்த தயவு அவ்வளோ அழகாக அவங்களுக்கு கொடுப்பார். கொஞ்சம் உள்ளே அமர்ந்து பாருங்கள், எவ்வளவு என்ன, எதுக்காக அந்த உயிரிறக்கம்தான் கடவுள் வழிபாடு என்கிற ஒரு புரட்சி கொள்கையை அவர் நிலைநிறுத்தினார்ன்றதை பாருங்கள். அவரை விட ஆண்டவரோடு இரண்டரை கலந்து இன்புற்றவர்கள் நம்ம யார் இருக்க முடியும்? ஏன் அப்பா அவர் சொல்கிறாரு, அப்பா இறைவனுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா? அதனால் தைரியமாக வாங்க, அஞ்சுவது ஏன், துணிந்துரைப்போம், உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. வாழ்க வளமுடன்.